ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு கேடு விழுப்பதாகும். நீ எதுக்குண்ணா எங்கே கூப்பிட்டு வந்த? இந்த ஏரியாவுக்கு ஏன்டா கூப்பிட்டு வந்த? என்னடா பிரச்சனை? கொஞ்சம் சொல்கிறேன். என் தங்கச்சி வாழ்க்கையே அதில் தான்டா இருக்கு. இந்த ஃபோனை வாங்க தான்டா இந்த ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். ஏய், எங்கடா இருப்பானுங்க அவனுங்க? வெட்டாதையா வெட்டாது, ஓ மொக்க கத்தியும் வெட்டாது. எட்டி விட்ட கொல்லையில அவன் அறி வைப்பேன் இலையில, தூக்கி வைப்பேன் தலையில. சில்லா தாங்கு பாட்டுக்காரையா, ஐய என்ன நம்பி ரோஜா பூ மால போண்டியா, ஐயோ டக் டக். அவனே கீழே போன போட்டான்டா, இதெல்லாம் சரியான சான்ஸ் வாடா போய். எப்படிரா இது, அவங்க கிட்ட நிறைய பேர் இருக்காங்கடா. பரவாயில்லடா, போனை ஏறா போயிடு. அதெல்லாம் சரிதான்டா. எப்படிரா நிறைய பேர் இருக்காங்கடா. எல்லாரும் இருக்காங்கண்ணா, என்னடா பண்றது? நீ போய் அடிக்கிறேன் மாட்டிக்கிற மேடம். நம்ம ஏதோ போறா மச்சான். அவனு அதான்டா அந்த பொண்ணு காது. எனக்கு டேய் மாமா, அதை செக் பண்ணுறா தலை, செக் பண்ணு தலை சீக்கிரமா. எல்லாரையும் அவனை ஜப்தி அடி. சொல்றி சொல்றா, சொல்லு. டேய் கேட்டுனுக்குறாங்களே, சொல்றா. டேய் இறா, நான் டா கேட்டுனேக்குறோம், போடுறா. டேய் என்னடா கேட்டுனே இருக்கிறோம், சிக்கன் குத்துனே இருக்கிறோம். மாமா பொருளேறா. ஏய் புரா 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 புரா. ஏய் நுடுகுடா, ஏய் நம்ம ஏரியா அவ்வளோ பண்ணுறாங்க, வெள்ளையை குத்துருந்தா. ஆமாம் மச்சா, வா மச்சா தூக்கலாம், வாடா. ஒண்ணுமே புரியல, இல்லையடா உங்க கையில. அச்சோச்சோ டேய் எப்படிரா,
வாடா போலீஸ்கிட்ட கொடுத்துடலாம் இதை. ஆமாண்டா தானே கரெக்ட், வாடா போவோம். ஏய் இது போலீஸ்கிட்ட சீக்கிரமாக நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும்டா. ஆமாண்டா வாடா வாடா போகலாம். ஒரு லே போல் ஸ்டேஷன் வந்துடா. ஆமாண்டா. அச்சோ அச்சோ எவ்வளோ இவனுங்க இங்கே வந்தானுங்க. ஆமாண்டா இவனுங்க எப்பறம் வந்தானுங்க இங்கே. சார் என்னடா அம்மா கட் 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 கட். ஓகேடா படம் கம்ப்ளீட்டு, வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக எடிட் பண்ண ஆரம்பிச்சிரு, கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு மியூசிக் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிரு. ஓகே சரி போயிட்டு வாப்போ. இப்போ லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு மொட்டையாக ஒரு கதையை முடிச்சிருப்பேன். நீங்கள் நினச்சிருக்கலாம் இந்த கதையை வேறு மாதிரி வந்து மாற்றிருக்கலாமேடா அப்படின்ட்டு, ஆனால் ரியல் லைஃப்பில் மாற்ற முடியாதுல்ல. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அவங்களுக்கும் இதே மாறுறாங்க ரியல் லைஃப்பில் மாற்றவே முடியாத கதையை. நம்ம சமுதாயம் அப்படி போயிட்டுருக்கு, நம்ம டெக்னாலஜி ஏன் இப்படி போயிட்டுருக்கு. டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, ஆனால் ஒரு பக்கம் பயமே இந்த மாதிரி டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணுறதுனா. மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்க, நம்ம டெக்னாலஜியை நம்ம மாற்றணும். ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் சரி திருந்தி வாழணுங்க, டெக்னாலஜியை தவறாக யூஸ் பண்ணக்கூடாது.